யமஹா RX 100 இன்ஜின் ஆயில் மாற்றுறது எப்படி? இதை மேலே கட்டியாச்சு. அடுத்தது ஸோ இன்ஜின் ஆயில் நம்ம வந்து கயிற்றுறது எப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம் முதல்ல எதுன்னா, ஸோ 17 ரிங்ஸை போட்டு இப்படி வலிச்சிங்கன்னா லூஸ் ஆகிடும். இப்படி இப்படி டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். இப்போது ஆயில் வந்து சுத்தமாக ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இது ஃபுல்லாகவும் டைட் பண்ணியாச்சு. இது உள்ளே வந்து ஒரு ஃபைபர் வாசர் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே எஜாக்ஸ் சைலன்சர் வந்து இந்த ஃபிட்டிங் போல்ட்டு வரும். இந்த போல்டு இருந்தால் தான் இந்த எஜாக்ஸில் உங்களுக்கு லீக்கேஜ் வராது. இது ஒரு முக்கிய தகவல். இது நம்ம RX 100 இன்ஜின் ஆயில் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். இன்ஜின் ஆயில் ஸோ 6 லிட்டர் ஆயில் இது. ஸோ இதை வந்து 600 மில்லி ஆயில் ஊற்றணும். இப்போ நம்ம இது 600 மில்லி ஆயிலு 2040 ஆயிலு. ஸோ இந்த மாதிரி தான் புனல் வச்சு நல்லா அருமையாக ஊற்றணும். RX 100 கீர் பாக்ஸ் ஆயில் மாற்றுறது எப்படி? கீர் பாக்ஸ் அண்ட் கிளச்சி இதுதான் வந்து லூப்ளிகேஷன் ஆகும் இது. ஸோ அடுத்தது கிராங்கு, இது லூப்ளிகேஷன் ஆகக்கூடிய ஒரு முக்கிய தகவல். இந்த ஆயில் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ கம்ப்ளீட் கிளச்சி அண்ட் கீர் பாக்ஸ் இது ரெண்டுக்கு தான் இது யூஸ் ஆகுது, கிராங்குக்கு யூஸ் ஆகாது. ஸோ அது ஒரு முக்கிய தகவல். டூ ஸ்ட்ரோக்கு தான் கிராங்குக்கு ஆயில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இப்போது நம்ம இந்த கேப்பில் ஓரிங் அழகாக போட்டிருக்கேன். ஸோ அழகாக ஜம்முன்னு ஆயில் மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம யமஹா RX 100 பார்த்துருக்கோம். ஸோ மெயினாக வந்து இந்த ஆயில் வந்து கிளச்சிக்கும் கீர் பாக்ஸுக்கும் மட்டும்தான் இந்த ஆயில் லூப்ளிகேஷன் ஆகும். அது ஒரு முக்கிய தகவல். ஸோ அதே மாதிரி இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பம்ப்பு வழியாக இந்த ஆயில் போயிடும் கிளச்சிக்கு. இப்போது நம்ம இந்த ஆயில் வந்து ஸோ நம்ம ஊற்றியிருக்கோம், புகை பயங்கரமாக அடிக்குது அப்படின்னா இங்கே வந்து பம்ப் இருக்குது, இந்த இடத்துல பம்ப் இருக்குது, ஆயில் பம்ப்பு, அது வர ஒயர் தான் இது. ஸோ அதில் வர புஷ்ஷு ஒன்று உள்ள மெட்டல் புஷ்ஷில் வீக் ஆகிடுச்சு, ஆயில் செல் வீக் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்கிற ஆயில் வந்து நேராக இந்த டீப் வழியாக உள்ளே போயிடும். டீப் வழியாக போய் இன்ஜினுக்கு புகை பயங்கரமாக தள்ளும். அப்போ கிளச்சில் இருக்கிற ஆயில்லாம் சுத்தமாக காலி ஆகிடும். அப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆயில் பம்பில் ஆயில் செல் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ உள்ளே வர கிளச்சி புஷ்ஷு, இந்த கேஸில் ஒரு புஷ்ஷு ஒன்று வரும் உள்ளே, அந்த புஷ்ஷு ரொம்ப சேர்க்குறதுன்னா ஆயில் கிளச் ஆயில் இது வழியாக பம்ப் வழியாக வந்து மேலே ஆயில் காலி ஆகிறதுக்கு ஒரு முக்கிய தகவல். ஸோ நீங்கள் ரன்னிங்கில் வண்டியில் போகும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புகை அடிக்கும். அது எதனால் வரும்னா, டூட்டி ஆயில் நம்ம கரெக்டாக இவ்வளோ தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இவ்வளோ தான் வச்சுருப்பேன். தேவையான வேணும் போது நம்ம லைட்டாக தூக்கிக்கணும். ஸோ அது ஒரு முக்கிய கட்டம். சைடில் டூட்டி ஆயில் போட்டுருக்கோம். இதுதான் டூட்டி ஆயில் பார்த்தீங்கன்னா, இதுதான் டூட்டி ஆயில். டூட்டி ஆயில் வந்து அழகாக அந்த பம்ப் வழியாக வந்து நமக்கு அழகாக லூப்ளிகேஷன் ஆகி கார்பெட் வழியாக உள்ளே போகும். இது ஒரு முக்கிய தகவல். நம்ம டூட்டி ஆயில் இது வழியாக தான் வருது. வந்து உள்ளே இறங்கினவுடனே உள்ளே ஒரு சின்ன ஸ்டாக் குரு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கழிச்சிங்கன்னா ஆயில் மேலே கீழே வடியும். வடிஞ்ச உடனே இந்த டூட்டி ஆயில் ஊற்றின உடனே இதில் வந்து அந்த ஸ்குருவை கழிட்டினவுடனே ஆயில் வடியும். வரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அந்த ஸ்குருவை எடுத்து உள்ளே டைட் பண்ணி போடணும். ஏன்னா அது ஒரு பைப்பர் வாசர் வரும், அந்த வாசரை கழட்டிங்கன்னா ஆயில் டூட்டி ஆயில் ஏர்லாக் எடுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவல் அதில் இருக்குது. இப்போ அதை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த டூட்டி ஆயில் ஏர்லாக் எடுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். இதுதான் நம்ம டூட்டி ஆயில் வந்து ஏர்லாக் எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல். டூட்டி ஆயில் இது ஏர்லாக் எடுக்கலைன்னா உங்களுக்கு ஆயில் மேலே ஏறாது. இதுதான் நம்ம பம்ப் வழியாக உள்ளேருந்து வந்து மேலே ஃபுல்லாகி இது வழியாக ஃபுல்லாகி மேலே வந்து இதில் வந்து நிற்கும். ஸோ அப்போ வந்து நம்ம டூட்டி ஆயில் வந்து
ஏர்லாக் எடுக்கிறது எப்படி? யமகா RX 100 சூட்டி ஆயில் ஏர்லாக் எடுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை பார்த்துருக்கோம். இதுதான் ஒரு முக்கிய விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சூட்டி ஆயில் வந்து ஏர்லாக் எடுக்கணும். ஸோ ஏர்லாக் எடுக்கலைன்னா கட்டாயமாக வண்டி ஆயில் மேலே ஏறாது. ஸோ நம்ம அங்கே கேனில் ஊற்றிடுவோம், ஸோ வராது. அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க நமக்கு, ஏர்லாக் எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கிய விஷயம். சூட்டி ஆயில் ஏர்லாக் எடுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு தகவல், சூட்டி ஆயில் யமகா RX 100 சூட்டி ஆயில் ஏர்லாக் எடுக்கிறது எப்படி.